உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்ன வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு பெட்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? ஏய் லூசு, படு. என்னடா சொல்ற? படிடி. இப்ப யாருன்னு தெரியலையே. என்னடா என்னைக்கேன்னு பார்த்து இப்படி பாடா படுத்துறாங்க. இரு, ஏய் போய் ஒளிஞ்சுக்கோ. சக்தி சிஸ்டர் வந்து எனக்கு தெரியும், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். சரி ஓகே, உள்ள வாங்க உள்ள வாங்க. ஹலோ சிஸ்டர். ப்ரோ, சக்தி சிஸ்டர் தான் வந்திருக்காங்கன்னு தெரியாம திடீர் கயிறு புடிங்கிட்டு போயிட்டான். இப்போ சக்தி சிஸ்டர் எப்படி வெளில அனுப்புறது? அதான் ப்ரோ இப்ப நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான் ப்ரோ. பெட்ல சக்தியை படுக்க சொல்லி அப்படி அழகா தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறலாம். என்னது வெற்றி, விளையாடுறியா நீ? வேற வழி இருந்தா ஏதாவது யோசி. ஏய், வேற வழி எல்லாம் இல்ல. ஏய், இதெல்லாம் நடக்கிற காரியமா வெற்றி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம படு. ஆமா சிஸ்டர், சமாளிச்சிடலாம், பயப்படாதீங்க. வெற்றி, நிஜமாவா சொல்ற? ஐயோ ஆமாண்டி, முதல்ல படு. வா படு. ஏய், தம் கட்டிருவேல? அதெல்லாம் கட்டிரு வேண்டாம், நீ பயப்படாத. என்ன சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ. ஏன் நீ மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கத்திருவேன். ஏய் ஏய் ஏய், அப்படி எல்லாம் பண்ணிராதடி, கத்தியெல்லாம் தொலைச்சிராத. கம்முனு படு. நீங்க வெளியே யாராவது இருக்காங்களா பாருங்க. சக்தி, கத்தி ஏத்தி தொலைஞ்சிடாத சரியா? கேக் வெட்டிட்டு எல்லாம் தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆ, தூக்குங்க. பூஜா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா அவள் மட்டும்தான் கொஞ்சம் சந்தேகத்தோடு சுற்றிட்டு இருந்தா. அதான் அவளுக்கு முதல் டவுட் வந்தது ப்ரோ, அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு நம்பிட்டா. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. வாங்க தூக்குங்க, வாங்க தூக்குங்க. அம்மா, அந்த மாதிரி இருந்ததே. ஏய் நில்லுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.